குமரி மாவட்டத்தை சார்ந்த அரசியல் வியாபாரி நாந்தில் சம்பத் என்பவர் தொடர்ந்து புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் ஒரே அரசியல் வாரிசு இரத்த வாரிசுமான ஜே தீபா அம்மா அவர்களை தவறான பல கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்பேற்பட்ட அரசியல் வியாபாரி என்பது குமரி மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தெரிந்த அனைத்து நபர்களுக்கும் தெரிந்த ஒரே காமெடியான அரசியல் வியாபாரி ஆவார். அவர் இதுபோன்ற செயல்களை தொடர்ந்து செய்து வரும் பட்சத்தில் நாஞ்சில் சம்பத் என்கின்ற பேருக்கு நாஞ்சில் என்ற அடைமொழியை வழங்கிய இந்த குமரி மாவட்டத்திற்குள் காலை எடுத்து வைக்கின்ற சூழ்நிலை கூட இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் என்பதை இதன் வாயிலாக நான் அவருக்கு இறுதி எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாவடக்கம் என்பது அரசியலில் மிகவும் முக்கியம் என்பதை அவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். காருக்காகவும் காசுக்காகவும் விலை போகின்ற இந்த ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத இந்த நபர் அம்மாவின் அரசியல் வாரிசான தீபா அம்மாவை விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர். அவர் என்ன தினகரனின் கைகூலியாகவும் சசிகலாவின் கைகூலியாகவும் பாவையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் மதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் மதிமுகவை ஒன்றுமில்லாத ஒரு கட்சியாக உருவாக்கிய பெருமை அவரையே சாரும். இதுபோன்று இன்று தினகரனுடன் இருந்து அவரையும் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிவிட்டார் என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இவருடைய இந்த செயலை இனிமேலும் செய்தால் கண்டிப்பாக குமரி மாவட்டத்திற்குள் நுழைய விடமாட்டோம் என்ற இந்த அஇஅதிமுக ஜே தீபானியின் சார்பாக நான் மாவட்ட பொறுப்பாளர் என்கின்ற முறையில் அல்ல, ஒரு அடிமட்ட தொண்டன் என்கிற முறையிலும் நான் வன்மையாக கண்டித்து தெரிவித்துக் கொள்கிறேன். போயஸ் தோட்டம் மற்றும் டி நகரில் உள்ள அனைத்து இல்லங்கள் பற்றியுள்ள விஷயங்களையும் பேசுவதற்கு நாஞ்சில் சம்பத்திற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. போயஸ் தோட்டம் கண்டிப்பாக அம்மாவுக்கு மட்டுமே சொந்தமானது. அதுவும் தீபா அம்மாவிற்கு ஒரு சட்ட வல்லுநராக ஒரு சட்டம் தெரிந்தவராக நான் கூறிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், லீகல் வாரிசு என்கின்ற முறையில் அம்மாவுக்கு மட்டுமே அது சொந்தமாக ஆகும். அதை நாங்கள் கண்டிப்பாக லீகல் முறையில் அதை கொண்டு செல்வோம் எனவும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு நாஞ்சில் சம்பத் என்கின்ற பெயரை விட குழப்பவாதி என்கின்ற பெயரே இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்தால் வரும் என்பதையும் நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். என்னோடய கின்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, பால் வந்து இந்த கண்ணில் நிப்பாட்டிட்டு இந்த கண் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். அது வந்து ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ அதிகமாக பண்ணுறாங்களோ, பழைய ரெக்கார்டு வந்து 98, நான் வந்து 117 தடவை ஒரு நிமிஷத்தில் இப்படி சேஞ்ச் பண்ணேன்.